வணக்கம். ட்ரெண்டிங் டெரஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் பிரியங்கா. இன்னைக்கு நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரு புது ஹை வச்சு க்ளோஸ் ஆகியிருக்கு. சென்செக்ஸ் 55,583 145 புள்ளிகள் வந்து ப்ளஸில் க்ளோஸ் ஆகியிருக்கு. நிஃப்டி 16,563 34 புள்ளிகள் வந்துட்டு ப்ளஸில் க்ளோஸ் ஆகியிருக்கு. பேங்க் நிஃப்டி 36,094 75 புள்ளிகள் வந்து மைனஸில் க்ளோஸ் ஆகியிருக்கு. மிட்கப் 22,900 40 புள்ளிகள் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸ்மால் கப் 26,205 149 புள்ளிகள் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகியிருக்கு. இன்றைக்கி பிஎஸ்யூ பேங்க், நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஐடி, மீடியா, ஃபார்மா இண்டெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீழே வந்திருக்கு. அதே போல் நிஃப்டி மெட்டல், எஃப்எம்சிஜி செக்டர், ஃபினான்சியல் சர்வீஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேலே போயிருக்கு. இன்னத்தினுடைய டாப் கெய்னர் டாடா ஸ்டீல், பஜாஜ் ஃபினான்ஸ், எமண்டம், பிரிட்டானியா, ஐஓசி எல்லாம் இன்னத்தினுடைய டாப் கெய்னர். மாருதி சுசுகி, ஸ்ரீ சிமெண்ட், ஈச்சர் மோட்டார், பவர் கிரிட், பஜாஜ் ஆட்டோ இன்னத்தினுடைய டாப் லாசர். இன்றைக்கி அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ண செக்டார் பார்த்திங்கன்னா நிஃப்டி மெட்டல் 1.48% வந்து இன்றைக்கி ப்ளஸில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அதே போல் பிஎஸ்சி பேங்க் பார்த்திங்கன்னா 0.99% வந்து மைனஸில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. இன்றைக்கி அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் வந்து டாடா ஸ்டீல் 3.95% வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகியிருக்கு. மாருதி சுசுகி 2.5% மைனஸில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகியிருக்கு. டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேலே போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி புது 52-week ஹை வந்து வச்சிருக்கு. 1534.50 அப்படிங்கிற புது 52-week ஹை வந்து இன்றைக்கி வச்சிருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டலும் இன்றைக்கி 7% வந்து மேலே போயிருக்கு. இன்றைக்கி அப்போலோ ஹாஸ்பிட்டலும் புது 52-week ஹை வந்து வச்சிருக்கு. 4371.15 அப்படிங்கிற புது 52-week ஹை வந்து வச்சிருக்கு. இன்றைக்கி இன்ஃபோ ஏஜ் அதனுடைய லோவிலிருந்து 2% வந்து ரெக்கவர் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி இன்ஃபோ ஏஜினுடைய லோ பார்த்திங்கன்னா 5,328.50. இன்றைக்கி இன்ஃபோ ஏஜ் பார்த்திங்கன்னா 5,445.80 வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகியிருக்கு. 2% வந்து ரெக்கவர் ஆகி இன்றைக்கி வந்து இன்ஃபோ ஏஜ் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. நாளைக்கு வந்துட்டு இன்ஃபோ ஏஜ் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.